ஹை ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 ட்ரேட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இப்போ வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒரே நாளில் 9 விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் இங்கே நடந்துகிட்ருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நேற்று வந்து வைரலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மாவை வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் மும்பை இந்தியன்ஸில் இருக்கிறாரு. அதை வந்து ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுக்கிறதுக்கு டெல்லி கேபிட்டல்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் 50 கோடி ரூபாயை ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ வந்துட்டு ப்ரைஸுக்கு போனாலும் ஸோ கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மாவை டெல்லியும் லக்னோ விடாமல் பிட் பண்ணி அந்த ரெண்டு டீமில் ஏதாவது ஒரு டீம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 50 crores அவங்க ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்தது. ஸோ அதை சரி ஓகே அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு கண்டென்ட் எடுக்கிறதுக்குள்ளே அடுத்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வைரலாச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் கேகேஆருக்கு போகிறாரு. ஸோ சூரியகுமார் யாதவுக்கு கேகேஆர் டீம் கேப்டன்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒன்று வைரலாகிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஒரு இடத்த வந்து மொதல் விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறது என்னன்னா, இது எல்லாமே ரூமர்ஸ் தான். இதுதான் ரூமர்ஸ்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கடா வீடியோ போடுற அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா வந்துட்டு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக இப்போ இதுதான் வந்துட்டு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அப்போ இது ரூமர்ஸ்னு தெளிய வைக்கிறதுக்கே வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ போட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்கு. ஏன்னா மெயினாக ஐபிஎல் 2025 மெகா ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால ட்ரேடு விண்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மெகா ஆப்ஷன் அப்படிங்கிற டைமில் எல்லா டீமையும் கலைச்சி போட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போது ட்ரேட் விண்டோ வந்து கொடுக்கவே மாட்டாங்க. மினி ஆக்ஷனில் மட்டும்தான் ட்ரேட் விண்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓப்பனாகவே ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேகேஆரோட கரண்ட் வின்னிங் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், ஸோ அவரை வந்து விட்டுட்டு ஸோ அவரோட இடத்துல சூரியகுமார் யாதவை வந்து ட்ரேட் பண்ணி கேப்டன் ஆக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக வந்துட்டு ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு மூவ். இன்னொன்று ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டெயின் பண்ணி பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து லாங் டேர்ம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. கேகேஆரை வந்துட்டு அதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியே தான் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரை வந்து சாம்பியன்ஷிப் ஆக்கியிருந்தாலும் அந்த அளவுக்கு வந்துட்டு அவருடைய கேப்டன்சி வந்து சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு கேகேஆர் அவங்களுடைய ஃபார்மர் பிளேயராக ஸோ அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் ட்ரேட் பண்ணி கேப்டன்சி ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை கேட்கும்போதே வந்துட்டு ஒரு ஆக்வர்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வந்து அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறதையும் தாண்டி கேப்டன்சியில் வேறு லெவலில் ப்ரூவ் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயர் அந்த இடத்துல வந்துட்டு டீமை வந்து வழிநடத்தி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வச்சிருந்தாரு. பட் ஆனால் இவனுக்கு அசால்ட்டாக வந்து ட்ரேட் நடந்துடும், ஸோ ஈஸியாக வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வேறு டீம் போயிடுவார், ட்ரேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல சொல்லிட்டுருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த ஒரு கேப்டன்சி வேணுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஈவன் கேகேஆருக்குமே அந்த இடத்துல வந்துட்டு சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி தேவையில்லை. ஸ்ரேயஸ் ஐயர் எங்கே போனாலும் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக செட் ஆவார், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ இப்படி ஒரு ட்ரேடு வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் என்ன ஆனாலும் சூரியகுமார் யாதவ் விட மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்பரும் T20 பேட்ஸ்மேனாக ஒரு டீம் விடுமா? ஸோ அவங்க கேப்டன ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸை உருவாக்கின ரோஹித் சர்மா அவங்க விடுவாங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ரூமர்ஸை நம்ம வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டாகவே இருக்குது. அடுத்த அப்டேட், டெல்லி கேபிட்டல்ஸோட ஹெட் கோச் ஆகிற வாய்ப்பை வெற்றிருக்கும் நம்மளுடைய யுவராஜ் சிங். ஸோ இவையை பொறுத்த வரைக்கும் குஜராத் டீம் ஆல்ரெடி அவருக்கு கோச்சிங் ரோலை வந்துட்டு அந்த இடத்துல வந்து கொண்டு வந்ததாக ஒரு பேச்சு அடிபட்டுச்சு, ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஷிஷ் நெக்ராவோட கோச்சிங் சைட்லேருந்து வெளியே போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் வைரலாச்சு அந்த டைமில். ஸோ யுவராஜ் சிங் தான் வந்து நெக்ஸ்ட்டு கோச்சாக வருவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அடிபட்டு இருந்தது. ஸோ இப்போ நேற்றுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா யுவராஜ் சிங் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட கோச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் யுவராஜ் சிங்குக்கு ஸோ கோச்சிங் ரோல் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வயரில் பேசப்பட்டுருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சௌரவ் கங்குலி அங்கே இருக்கிறாரு. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ யுவராஜ் சிங்கும் உள்ளே இணைஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ரிஷப் பண்ட்டு ஃப்ரேசர் மெக்கருக்கு அந்த டீமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீமாக மாறுது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு டீம், ஒரு யங் டீமாக வந்துட்டு தெரிவாங்க, அதுதான் மெயின் விஷயம். ஸோ இந்த தடவை வந்துட்டு அவங்களுடைய டீம் நல்லா செட் ஆகி ரிஷப் பண்ட்டோட கேப்டன்சிலாம் ஒர்க் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதே வேறு லெவலில் வந்துட்டு மாஸ்க் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுடைய பேசஸை கவர் பண்ணி ஆக்ஷனில் அவங்களுடைய பேசஸ் வந்து கவர் ஆனாலே போதும். ஏன்னா வந்து இப்போ ஃப்ரேசர் மெக்கருக்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் கவர் ஆனவர் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தவர் தான். அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது சிஎஸ்கேவோட ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன ட்ரேட் வந்து வைரல் ஆகுது அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி தான் ட்ரேடே இந்த ஆக்ஷனில் இருக்கா இல்லையான்னு தெரியலை. ஸோ சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் தூபே அப்படிங்கிற ட்ரேடு வந்துட்டு இந்த ஐபிஎல் 2025 நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு
வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நம்மளுடைய ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட கேப்டன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவம் துபே ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபார்மர் பிளேயர், இப்போ ஆறுசாமி அப்படின்னு சொல்லி சிஎஸ்கேல போட்டு பிறந்துக்கிட்டு இருக்காரு ஆஸ் அ ஃபினிஷராக. அது மட்டும் இல்லாமல் அவர் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கும்போதும் ரெண்டு மூணு தடவை சிஎஸ்கே அகேன்ஸ்டாகவே வெளுத்து கட்டியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது அந்த ஃபினிஷர் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலுக்கு பெரிய லெவலில் ராஜஸ்தான் கிட்ட பிளேயர் இல்லை, அது வந்து உண்மை தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனை அந்த இடத்துல ட்ரேடு கொடுத்துட்டு கேப்டன்சியை வந்து பட்லர்கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு சிவம் துபே ட்ரேட் பண்ணிட்டோம்னா அவங்க ஃபினிஷிங் அப்படிங்கிறது செட் ஆயிரும். ஸோ அதே நேரம் விக்கெட் கீப்பர் கம் கேப்டன் அப்படிங்கிற ரோலை ஜாஸ் பட்லர்ட்டே கொடுத்துடலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஜாஸ் பட்லர் அவங்க ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு அவங்க வந்து இந்த ஒரு ட்ரேடை வந்து ஆக்குப்பை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல வைரலாக போயிட்டு இருந்தது நேரத்துலேருந்து. ஸோ இதுவுமே நடக்குமானா, இதில் எதுவுமே லாஜிக்கலான ட்ரேடே கிடையாது. ஒரு சைடு என்னடா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ஷேஸ் ஐயர், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொல்லி அது ஒரு புது டீம்னு ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அந்தந்த டீமோட ப்ரைமரி பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. ஐ மீன் அந்த ஒரு ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் தான். இவங்கள ட்ரேட் பண்ணிட்டு ஒரு டீம் வந்துட்டு கிப்பித்தனமாக எந்த ஒரு முடிவு எடுக்காது. அதே நேரம் சிவம் துபேவை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தா கூட அது ரூமர்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் சிவம் துபேவை வந்து ட்ரேட் பண்ணிடுவாங்க இல்லை அப்படியே அது விட்டுருக்கணும், சிவம் துபேவை சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக வந்துட்டு ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்துட்டு சிவம் துபே சிஎஸ்கேல தான் ஸ்டே பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லலை, சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக ராஜஸ்தானில் தான் கேப்டனாக ஸ்டே பண்ணுவார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்தாலும் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தாலே அந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஈவன் இதை வந்து நிறைய தமிழ் கிரிக்கெட் மீம் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து மித்து தான், இது வந்து வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அவங்க கிளப்புற ரூமர் தான் அப்படின்னு சொல்லி அந்த ரூமர் கிளப்புறவனே வந்து அந்த இடத்துல யார் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க போட்ட அந்த மீம்ஸ் தான், மூணக்குளரில் உலுசு பயம் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த டிராவிஸ் பிக்கல் அப்படிங்கிறவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிறவன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஐபிஎல் 2025 அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்க்கும்போது வாய்ப்பே இல்லாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்க போகிறதா அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதனால் மித்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வேணாம், ரூமர்ஸ் நம்ம வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறது. மீண்டும் மலர் புதிய டேட் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் வைஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.